ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போ பார்த்துருக்க இந்த பர்பிள் வித் ஒயிட் கிச்சன் கேபினெட் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இது எப்படி பண்ணுறங்க, மற்றவங்களை விட நம்ம பண்ணுற ஒர்க்கு எந்த விதத்தில் பெஸ்ட்டாக இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் மசாலா பாக்ஸ், அதாவது நம்ம சைடில் வைக்கிற மசாலா யூனிட் பாக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஒன்லி பீடிங் அடித்து ஒரு ஷீட் வச்சு ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி நம்ம இல்லாமல் ஃபுல் பேனலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு பாக்ஸுக்குள்ளே ஸ்க்ரூ வர இடத்துல எல்லா இடத்துலையும் உட்டு இருக்கும், உட்டு வச்சு ஸ்க்ரூ பண்ணுவோங்க. நம்ம யூபிவிசியாக இருந்தாலும் சரி பிவிசியாக இருந்தாலும் சரி உட்டு வச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஷீட்டுக்கும் உட்டு வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷன்றது 15-20 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஸோ நம்ம உட்டு டு உட்டு ஸ்க்ரூ பண்ணிடும்போது உட்டு பார்த்திங்கன்னா பிவிசிக்கு உள்ளே இருக்குது, அது உளுத்து போகிற பிரச்சனையும் இருக்காது. நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ரப்பர் உட்டு தான் போடுவாங்க, அது உளுக்கிற ப்ராப்ளம் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டைட் பண்ணிட்டால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மசாலா பாக்ஸில் சைடில் ஒரு கார்னர் பீஸ் தான். நான் முடிச்சுட்டு இதோடைய ஃபோட்டோ உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுற பாருங்கள். அந்த ஒரு சின்ன ரேக்காக இருந்தாலே நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கும் உட்டு வச்சு ஸ்க்ரூ பண்ணி நம்ம அதாவது ஃப்யூச்சரில் பேஸ்டிங் போய் தொங்குற பிரச்சனை, இந்த இழுத்துக்கிற பிரச்சனை அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இது பாருங்கள், ஓ அதாவது உள்ளே கட்டை வச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் உட்டு வச்சு தான் நம்ம ஸ்க்ரூ பண்ணியிருப்போங்க. எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சும்மா ஸ்க்ரூலாம் பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணாலையும் அது லைஃப் இருக்காது. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ணிட்டு வந்தால் திரும்ப இந்த ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லி நம்மளை கூப்பிடக்கூடாது, அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்குங்க. இந்த பாக்ஸுடைய ஒர்க்கு முடித்த வீடியோ இது ஃபுல்லாக டோட்டலாக கிச்சன் கேபினெட் ரூம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செப்பரேட்டாக எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போ ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ நான் கிச்சனே ஃபுல்லாக டோட்டலாக வேறு கலரில் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம மற்ற ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பீஸும் கலட்டி பிச்சு தான் போடணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸாக அப்படியே கலட்டி வேறு எங்கேயாவது செப்பல் ஸ்டாண்டோ இல்லை வேறு ஏதாவது பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஓசூரில் பண்ணிகிட்ருக்குங்க. நம்ம சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஓசூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் இந்த சரௌண்டிங் எல்லா இடத்துலையுமே பண்ணிகிட்ருக்குங்க. இது தான் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் நம்ம ஒர்க்கு முடித்த அப்புறம் இருக்கிற ஃபினிஷிங்கு. ஸோ இதோடைய காஸ்ட் என்ன ஆச்சு, இந்த ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு டோர்ஸ்லாம் போட்டு என்ன எப்படி பண்ணியிருக்குங்க, வரக்கூடிய வீடியோக்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் வீடுகளுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.